ஹலோ சேனல் பிக் பாஸ் போய் தமிழ்ல டாஸ் முடிஞ்ச எல்லாமே ஒரு மணி நேரம் இருக்கும் இன்னும் தாமரை ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க தாமரை என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி இவங்களாம் எப்படி நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க போய் நடிகைன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நெருப்பன் பாலாவை யூஸ் பண்ணி நான் விளாட்றேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னால் தாங்கவே முடியலைன்றாங்க இவங்க மத்தியில் என்னால் இப்படிலாம் இருக்க முடியாது இவங்க கூட பேசல என்னாலாம் ஜெயிக்க முடியாது ஏன் இப்படி இருக்காங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க ரொம்ப தப்பாக இருக்காங்க நான்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்றாங்க தாமரை ஒரு டாஸ்க் கண்டி இப்பெல்லாம் அடுத்தவங்க மனசை காயப்படுத்துவாங்களா அடுத்தவங்க இப்படிலாம் டார்கெட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாமரை அம்மிரை பாலான் நிறுப்புட்ட இதே தாமரை தான் ஜூலி அணைக்கு ஏறன்னு சொன்னப்போ ஜூலி அந்த வை வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நெருப்பு அபிராமி சுத்தி மூணு பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க அப்பலாம் தாமரை அது டார்கெட்டா தெரியல பட் இன்னைக்கு அது டார்கெட்டா தெரியுது அது ரொம்ப ஃபீல் தாமரை வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இந்த பாயிண்ட்ல தான் பாத்தீங்கன்னா தாமரை ஃபுல்லாவே மாட்டிட்டு இருக்காங்க அவங்க எதுவுமே சொல்லிடக்கூடாது கடைசியில் பாலோட மடியில படுத்ததுக்கு அப்புறம் தாமரை கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆனாங்க அண்ட் நிருப்பும் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாரு தாமரை நார்மலா கொண்டு வரதுக்கு அண்ட் தாமரை பேக் டு நார்மல் ஆகிட்டாங்க இனி கண்டிப்பாக ஜூலியிட்ட கசமான்னு சொல்லிட்டு பேசவே மாட்டாங்க அண்ட் ரம்யாட்ட சுத்தமாக பேச மாட்டாங்க அபிராமி இந்த வாரம் வெயிட் ஆயிட்டு போயிடுவாங்க